ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு நானும் தலைவன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தலைவரும் தான் அமித்ஷா. அமித்ஷா சொன்னது தான் கேட்டு அவங்க ஒன்றும் மாற்ற முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுக்குவாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம கட்சி ஒன்றாயிடுச்சு பத்தியான்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுவாங்க. சரி, இப்போ அதிமுக அப்படின்னாலே பெரிய ஆளுமைனா ஜெயலலிதா அவங்க வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து புகழாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. அப்படி இருந்த ஒரு கட்சி இப்போ இந்த மாதிரி திண்டாடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது உங்களோட ஒப்பீனியன் தான் சார். இப்போ யார்கிட்ட வந்து இந்த அதிமுக அந்த முழு பொறுப்பு யார்கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க? யார் வந்து இதுக்கப்புறம் ஆளுவான்னு நினைக்கிறீங்க? அதிமுக இன்னும் இருக்கா? அது பாஜக கிட்ட போய் கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. எங்கே இருக்குது? அப்போ அவங்களுக்கு யார் முடிவு சொன்னது? நீ எலெக்ஷன் நிற்கிறதுக்கு யார் முடிவு சொல்லியிருக்கிறது? அதிமுக சொந்தக்குள்ள சொல்லியிருக்காங்க. டெல்லியில் இருந்துட்டு யாரோ சொல்கிறாங்க, சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கே இருக்குது? இபிஎஸ் அவர்கள் தானே தென்னரசு அவங்க வந்து பாட்டியிருக்காங்க. யார் உத்தரவு போட்டார்? அப்புறம் ஆ பொதுக்குழு கூட்டணி யார் சொன்னது? ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு நானும் தலைவன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தலைவர் வந்து அமித்ஷா. அமித்ஷா சொன்னது தான் கேட்டு அவங்க ஒன்றும் மாற்ற முடியாது. நாளைக்கு நாளைக்கு எல்லாம் சரியாக போடுங்க. நான் வந்து மார்ச் மாதம் கட்சி ஒன்றா சேர்ந்துருன்னு சொன்னேன். பிப்ரவரிலேயே வந்துச்சு. என்ன இந்த இடைத்தேர்தல் ஒன்று எதிர்பாராக வந்ததுனால மார்ச்சில் சேர வேண்டிய ஒன்றா சேர வேண்டிய கட்சி இப்போ பிப்ரவரியில் ஒன்றா சேர்ந்துருச்சு. நான் சொன்ன பிரகாரம் தான் நடக்குது. அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுக்குவாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நம்ம கட்சி ஒன்றாயிடுச்சு பற்றியான்னு சொல்லிட்டு எல்லோரும் போடுவாங்க.